அப்ப அவங்க எழுதுனது தப்புங்கிறத ஒவ்வொரு கட்டமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து இல்ல இல்ல அப்படின்ட்டு மற்ற விஷயங்களை தான், அதாவது நீ குர்ஆன் ஹதீஸுக்கு வந்து ஒற்றுமையா இல்ல, அது சரியாக இல்ல, இப்படிதான் சொல்றாங்க. ஆய்வை பத்தி பேசினாங்க, என்ன இதுவெல்லாம் ஆய்வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ ஆய்வு பண்றாங்க. 100 டிகிரி, 170 டிகிரி, 200 டிகிரி. அப்ப ஆய்வு செய்யறது ஆபாசம் சொன்னா அது கூட பண்படங்க ஆபாசம் ஊ செய்யறாள், இது அப்பட்டமான ஆபாசம் அல்லவா? எது ஊ ஆய்வு செய்யறாளாம் டிகிரி கணக்குல? என்ன இப்படி இருந்தா இருந்து போயிட்டு இருக்கு, எதுவுமே இப்ப சரியா இல்லங்க. அப்ப தந்துட்டு என்ன தந்தாங்க, பிணத்துல உடல் உறு கொள்வத அனுமதிச்சிருக்கிறாங்க இமாம் கண்ணீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டோம், அதுக்கு ஆதாரம் தந்தீங்க சொல்லுங்க, அனுமதித்திருக்கிறார்கள் அதுக்கு தான் ஆதாரம் தான் சொல்லுங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். இது இருக்கணும் இப்னு கசீரை பத்தி கேட்டா அதுக்காக தந்தீங்க, அதனால இப்னு கசீர் வந்து முரண்டு சொன்ன வாசகத்தை கேட்டுக்கணும் தாங்க. சகோதரர்களே, வாது தோக்கருக்கு முன்னாடி ஒன்னா பினிஷ் பைனல் பண்ணிட்டே வரணும். திருமதி அரிசி வாங்க, திருமதி முஸ்லீம் வாங்கிட்டாங்க, வெளியில வாங்கிட்டாங்க, கேளுங்க கேளுங்கிற நீங்க உடம்புக்கு கேளுங்க. மறுபடி எங்களுக்கு திருமதி அரிசி வேணும், டைம் பண்ணாலும் பரவாயில்ல. ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒன்னு சொல்லி இருக்கீங்க, விளையாட்டா நினைச்சிருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல போய் சொல்லுவீங்க, ஆதாரம் கட்ட முடிப்பீங்க, என்ன அர்த்தம்? அப்ப ரசூல் சல்லாஹ்வுத கேள்வி குத்த நினைக்கிறீங்களா? விவாதமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு கேக்குறேன். அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லத்தின் மீது மண் கதப அலைய முத்தா மீதன் பொல்லியத்த பாபா மக்காது மினார் நரகத்துக்கு இருப்பிடத்தை ரிசர்வ் பண்ணட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப திருமதியில ரசூல்லா சொன்ன ஹதீஸ் அது அசிங்கமான ஹதீஸ், மிருகத்தோட சேர்ந்தவனை தண்டிக்காதீங்க என்று ரசூல்லா சொன்னாங்களாம். நல்ல தத்துவம் சொன்னா கூட போய் சின்ன பொய்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னாங்க என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த ஹதீஸ் தாங்க கேளுங்க கேளுங்க. அப்ப முஸ்லிம் ஹதீஸ் தாங்க, இமாம்கள் சொன்னாங்க, கேம நாள் வரைக்கும் பின்பற்றணும் அந்த ஹதீஸ் தாங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, நாங்க தடுத்துட்டு வரேன் இங்க தோன்றிய சரி. அன்புள்ள சகோதரர்களே, டாபிக் வருவோம், முடிஞ்சிருச்சா? இந்த தன்னுடைய உறுப்பை தன்னுடைய பின்துவாரன்னு சொன்னமே அதுக்குள்ள பதில் என்ன? சொல்றாங்களா 180 டிகிரி? சரி சரி சொல்லிட்டு வரோம். இதுக்கு என்ன பதில்? இதுதான் பதிலா இதுக்கு? இந்த மாதிரி அசிங்கமா கற்பனை பண்ணி கிதாபு ஃபிக்குன்னு எழுதி வச்சு மதரசாவில் ஓதி கொடுக்குறீங்களே, இது கேவலமா இல்லையா? அந்த கேவல் வெக்கி தலகுனிய ஒன்னு பதில் சொல்லுங்க, இல்ல வெக்கி தலகுனிங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், புரியுறது நான் கேட்கத்தான் செய்வோம். ஒருத்தர் அசிங்கமா பேசினா இந்த அளவுக்கு அசிங்கமா பேசினான்னு சுட்டி காட்டுறதுக்காக நாங்க புரிய வைக்கிறதுக்கு பேசுறோம். நீங்க அதை சட்டமா எழுதி வச்சுக்கிறீங்க, நாங்க கேள்வி கேட்கறதுக்கு பேசுறோம், அதை கிண்டல் பண்ற கேட்கறோம், எதிர்த்து பேசுறோம், நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க, இப்படி நடந்தால் சொல்லி சட்டம் எழுதி கொடுக்கறதுக்கு பேசுறீங்க. அப்ப இது பதில், நான் கேட்டதுக்கு இது பதில் ஆகுமா? அப்ப இப்படி எல்லாம் அதாவது வந்திருக்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஷேக் வந்து அபுத்தலாயில் ஆதாரங்களுக்கு தந்தை, ஆதாரங்களுக்கு தந்தை என்ன தந்தைன்னு அவர் தானே பெறுவார் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தந்தைன்னா அவர் பெற்றெடுப்பாரு, இவர் பெற்றெடுப்பார் ஆதாரங்களை, இருக்கிற எடுத்து சொல்ல மாட்டாரு. முஸ்லீமும் திருமணம் அவரா என்ன செய்வார், உண்டாக்கி உண்டாக்கி சொல்லுவாரு. அப்படிங்கிறது இப்ப நிரூபணமானவன் என்ன செய்யறாங்க, நம்ம மதுகை பத்தி கேட்கறாங்க, நம்ம பதில் சொல்ல போறாங்க, இதை வச்சுக்கிட்டு போய் நம்ம வகாபிகளை அவரை மடக்குவோம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். இங்க நீங்க என்ன சொல்றீங்க, பதில் தான் 170 டிகிரி, 200 டிகிரி, இது ஆபாசம் இல்லையா? இதா பதில், நான் என்ன கேட்கறேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தேவை வந்து ஆதாரம் வேணும், அடுத்த அமருக்குள்ள எங்களுக்கு வந்து திருமதி ஹதீஸ் வேணும், அதே மாதிரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வேணும், இல்லைன்னா பொய் சொல்லிட்டேன்னு ஒப்புக்கொள்ளணும். அப்ப வாதனா நீங்க வாட்டி சொல்லிட்டு என்ன வேணாலும் போட்டு போயிருப்பீங்களா? இப்ப நாங்கள்லாம் மேல வேலை மாறிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், எது உட்கார்ந்துருக்கோம், உண்மையை கண்டறி உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க பொய்யன்னா பொய்யன்னு டிக்ளேர் பண்ணி நிரூபிங்க, நீங்க பொய்யன்னா நாங்க நிரூபிக்கிறோம், அது யாபத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன செய்யற, சில கேள்வி கேட்கிறார். இந்த கலாலா கலாலாங்கிறார், ஒரு பினிஷ் பண்ணிட்டு வரணும். அப்ப ஹதீஸ் விஷயத்தை பினிஷ் பண்ணியாச்சு, மறு அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, பொய்ன்னு சொல்லணும் தரணும், ரெண்டுல ஒண்ணுதான். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கலாலான்னு ஆரம்பத்தில் எடுத்தாருங்க, உங்களுக்கு தெளிவா எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் சொல்றேன், மறுபடி உளர்னா அது உளர்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன், நான் சொல்ற பதில் கவனத்தில் வச்சுக்கிறேங்க, இதுவே பதிலா இருக்கும். திருக்குறள்ல 4வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும், 4வது அத்தியாயம் 176வது வசனத்திலையும் ரெண்டு இடத்தில் கலாலா என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த கலாலான யார் என்று கேட்டா, அதாவது வாரிசு இல்லாம புள்ளுக்குட்டி இல்லாம சகோதரி மட்டும் விட்டுட்டு போறான் பாருங்க ஒருத்தன், அதுக்கு பேர் தான் கலாலா. ஒருத்தன் செத்து போறான், அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் இல்ல, சகோதரி இருக்கிறான், இதுக்கு பேர் கலாலா. இந்த கலாலாவுக்கு எவ்வளவு சொத்து, அதாவது ஒருத்தனுடைய சொத்துல இருந்து அவனுடைய சகோதரிக்கு
செத்து போன ஒருத்தனுடைய சொத்துல இருந்து சகோதரிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை சொல்லும் பொழுது 4:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 1/6 ஆறு பங்கு சொத்தை வச்சு ஒரு பங்கு அந்த சகோதரி கொடுக்கணும். இது ஒரு இடத்துல சொல்றான். 4:126 அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, இதே கலாலம், இது சேம், இதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி என்ன செய்யறான் கேட்டா, அவங்களுக்கு வந்து பாதி சொத்துல பாதி அப்படின்னு சொல்றான். அப்ப சகோதரிக்கு, அதாவது வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரிக்கு அவனுடைய சொத்தில் இருந்து 1/6 என்று ஒரு வசனம் சொல்கிறது, பாதி என்று ஒரு வசனம் சொல்கிறது. ரெண்டும் முரண், ரெண்டும் அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமில் முரண் இருக்க முடியாது. 1/6 சரினா பாதிங்கிறது சரியில்லை, பாதி தான் சரினா 1/6 சரியில்லை. கணக்குல வந்து தத்துவம்லாம் செய்யவே முடியாது. கருத்துக்கள் அந்த கருத்து இந்த கருத்து கொடுக்கலாம். 2 3 1 சொல்லலாம். யார எந்த காலத்திலையும் 6 2 1 6 தான் 2 தான் சொல்ல முடியுமா? நம்பர்ல முடியாது. நம்பர்ல தத்விக் பண்ணி இணைக்கிறதுங்கிற சாத்தியமே படாது. இப்ப முரண்பட்ட உடனே என்னடான்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. பராபின் ஆசிப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாதின்னு வருதுல 4:176 வசனம், இதுதான் கடைசியா இறங்கின வசனம் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு கிளியர் ஆயிருது, கடைசியா வந்தது மாத்தி விட்டது. ஏன் மாத்தினுச்சுங்கிறோம், ரெண்டு முரணை வேற இருக்குது. அதுக்கு மாற்றமான கருத்தை இது சொல்ற காரணத்தினால கடைசியா இறங்கினுச்சுன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அதை ஒருத்தன் மூளையை செலவழிச்சு சிந்தித்தானேயானால் அது மாற்றப்பட்டு விட்டதுன்னு என்ன செய்வான், விளங்கி கொள்வான். அதை நம்ம சொல்லிட்டோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தப்சீர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த 4:12 வரக்கூடியது தாய் வழி சகோதரியா, இந்த வசனத்துல வர்றது தந்தை வழி சகோதரியா. இப்படின்னு இவங்களா ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்ன சட்டம் என்று கேட்கிறாரு. தாய் வழி சகோதரி எங்க இருக்குது? தாய் வழி சகோதரின்னு 4:12 இருக்கிற எடுத்து காட்டுங்க. அதுலயும் குத்து தான் இருக்கு, இதுலயும் குத்து தான் இருக்குது. இல்லாத ஒரு தாய் வழி சகோதரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்னன்னு கேட்கிறார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சகோதரினா அதுல யார் யாரெல்லாம் அடங்குவாங்களோ, அதுல யாரெல்லாம் அடங்குவாங்களோ அவங்க தான் இதுல அடங்குவாங்க. சகோதரிங்கிற வார்த்தை தான் அதுல இருக்கிறது. தாய் வழி சகோதரி அங்க எங்க வந்துச்சுன்னு எனக்கு ஆதாரம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்துகிட்டு தப்சீர்ல எழுதி வச்சுக்கிறீங்களே, தாய் வழி சகோதரி மாற்றப்படலையா? அது தாய் வழி சகோதரியா, இது வந்து வேற சகோதரிங்கிறாங்க. அந்த தாய் வழி சகோதரி பிரிக்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? உங்களை ஆதாரம் இல்லாம பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம் ஏண்ட கேக்குறாங்க? இதான் விஷயம். உங்களை தெளிவா விளக்கிற முதல்ல வந்து நேரத்தை கருத்துல கொண்டு அவருக்கு மட்டும் புரியுற மாதிரி சாட்டா இதை சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அப்ப இது வந்து இருக்கிறது, அந்த சகோ வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரி விஷயமாக இப்படி சட்டம் இருக்கு, பதில் சொல்லியாச்சுங்க. இப்ப இந்த கேள்வி வரும்போது கேட்கறதா இருந்தால் தாய் வழி சகோதரியைத்தான் அது சொல்லுதுன்னு ஆதாரத்தை காட்டிவிட்டு இப்ப என்ன சட்டம் என்கிட்ட கேட்கணும். அங்க தாய் வழி சகோதரின்னு சொல்ல கிடையாது, இதுல 4:12 கிடையாது, 4:176 கிடையாது. அப்ப 4:12 இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம்னு கேட்கிறாரு. அது பினிஷ் பண்ணிவிட்டோம். இனிமே கேட்கிறாங்க, தாய் வழி சகோதரி கேட்டமே என்ன பதில் நீங்க கேட்க கூடாது. நான் போட்டு கேட்டிருக்கேன், தாய் வழி சகோதரியை பற்றி அந்த வசனம் சொல்லுதுன்னு எப்படி நீங்கள் எடுத்தீர்கள்? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப ஆதாரம் நீங்க சொல்றீங்களே, தள்ளப்பட்டிருக்கீங்க, அதை யாபத்தில் வச்சுக்கிறோம். ஒன்னு முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, சலாம் சொல்ற விஷயம் எடுத்திருக்கிறாங்க. சரி, ஒன்னு வருவோம். கலாலா முடிச்சாச்சு, அதுக்கு போயிட்டாச்சு. இந்த முஸ்லீம் ஆதிசி சொல்லியாச்சு. ஒன்னு பினிஷ், இனிமே பழசுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். ஒன்னு பினிஷ் முடிஞ்சுக்கணும். மற பதில் சொல்ற தேவையில்லாத அளவுக்கு ஒன்னு முடிச்சிருவோம். எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம். புதுசையும் போட வேண்டியிருக்கு, டைம் இல்லாதனால நிறைய இருக்கு, எடுத்து போடணும் இல்லையா. இன்னொரு கற்பனையை பாருங்க. இது வந்து சாபி கித்தாப்படி சட்டம். ஒரு மிருகங்கள்ல ரெண்டு வகை இருக்குது. சாப்பிடுறதுக்கு ஹலாலான மிருகம், சாப்பிடுறதுக்கு ஹராமான மிருகம். நாய் பண்ணி மாதிரி உள்ளது சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு இது மாதிரி உள்ளது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சட்டம் எழுதுறா என்னன்னு கேட்டா, சாப்பிடுற பிராணி இருக்குல்ல, அதுல உள்ள ஒரு ஆண் பிராணி, ஒரு ஆடுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஆடு, ஆடுங்கிற மா கூழ்ந்து வருது, மா கூழ்னா சாப்பிடப்படக்கூடியது ஆடுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஒரு ஆடு வந்து ஒரு பொட்டை ஆடின் மீது என்ன செய்யுது, உறவு கொள்ளுது. அல்லது ஒரு ஆண் ஆடு வந்து பொட்டை மாட்டின் மீது என்ன செய்யுது, சாப்பிடக்கூடிய. இப்படிலாம் கற்பனை பண்றாங்க. ஆடு மாட்டோட சேர்ந்தா என்ன சட்டம், மாடு ஆட்டோட சேர்ந்தா என்ன சட்டம், பயங்கரமான ஆராய்ச்சி. சரி, அப்படி அப்படி ரெண்டு ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சா, ஆணும் சாப்பிடக்கூடக்கூடிய பிராணி, பெண்ணும் வந்து மனிதனுக்கு சாப்பிட அனுமதிக்கப்பட்ட பிராணி, அந்த பிராணிகள் ஒன்னு ஒன்று மாத்தி உறவு கொண்டு வலதத்து வலதன் அலா சூரத்தில் ஆதமிகி, மனித வடிவத்தில் அது பிள்ளையை பெற்றெடுக்குது. எதுங்க, ஆடு ஆடு சேர்ந்து மனுஷ பிள்ளையை பெறுதான். அப்படி பெற்றால் ஃபைனஹு தாஹிருன், அது சுத்தமானது. மனுஷன் சாப்பிடப்படக்கூடிய பிராணிக்கு தானே பிறக்குது, சுத்தமானது. மாகூலுன், அதையும் திங்கலாம். அது சொல்ற மனுஷ வடிவத்தில் வந்துருச்சுல,
பலவு ஹபிதல் குரான அந்த பையன் குரானை மனப்பாடம் செய்து அமில ஹத்தீபன் ஹத்தீபாகவும் பணியாற்றி ஓ சல்லாபினா ஈதல் அல்ஹா பெருநா தொழுகை ஹஜி பெருநா தொழுகை நமக்கு அவன் தொழுவித்தால் ஜாசாஹாபிஹி பாததாலிக்க அதுக்கு பிறகு அவனே பிடிச்சி குர்பானி கொடுத்துடலாம். ஏன்னா ஆட்டுக்கு தானே பிறந்திருக்கிறான், ஆட்டுக்கு பிறந்தாங்கிற காரணத்தினால அவனே ஹத்தீபாக்கி துர்நாத்துல வச்சுட்டு அவனே அடுத்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு பயங்கரமான சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் தான் பிறச்சுன்னு இப்படி கண்டுபிடிக்கிற முதல்ல இந்த ஒரு ஆடை மனுஷ பிள்ளையை பெற்றுச்சுன்னு வைக்குவோம். அதுக்கு காரணமா இருந்து ஆடுன்னு இப்படி சொல்றது என்னைக்கு சேருதுன்னு பாத்துட்டு இருக்கணும். 10 மாசத்துக்கு முந்தைய 10 மாசத்துக்கு கேமரா போட்டு அதுல எது எதெல்லாம் வந்து சேருதுன்னு கண்காணிக்கலுமா, முதல்ல கண்டுபிடிக்க இயலுமா? இப்படி ஆடு ஆடுன்னு சேர்ந்து மனுஷ பிள்ளை பிறக்குமா? அப்படி தோற்றத்துல பிறந்தாலும் அது பகத்தறிவா இருக்குமா? அப்படியே இருந்தாலும் ஒன்னு ஆடுன்னு சொல்லி மனுஷன் சொல்லி, ஆடுனா ஆட்டுடைய சட்டத்தை கொடு, மனுஷன் மனுஷன் சட்டத்தை கொடு, அவர் பெருநாளும் தொழில் போறான், குரானை மனப்படம் பண்ணுவாராம், ஹத்தீபாவும் இருப்பாராம். கடைசியில் அவர்களே, பொதுவா விவாதம் செய்யக்கூடியவங்க நிதானம் இழக்கக்கூடாதுங்க. விவாதம் செய்யறவங்களே டென்ஷன் பட்டான்னு வச்சிருங்க, அப்ப பார்வையாளர் நிலைமை என்ன ஆகும்? கருத்துக்கள் வந்து சிலது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கலாம், சில ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கலாம், பதில் என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, நிதானம் இழக்க இழந்து பேசினாக்கா அப்ப அது அது விவாதம் வந்து நல்ல முறையில் தொடராது. அது ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இப்போ அதே நிலையிலேயே ஒவ்வொன்னு தந்துட்டு தான் மறுவேளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே, பெண்கள் விவகாரத்து உண்டு எழுதியிருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆதாரம் தந்துடுதுதான் நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல சில விஷயங்கள்லாம், அங்க போகணும்னு நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இந்த விஷயத்தை தொடர முடியுமா? அதுக்கு அங்கிட்டு போவே முடியாது. நீங்க நாங்க நேத்தையிலேந்து நீங்க சொன்ன சட்டத்துக்கு அதிசயம் எங்க இருக்குது, தந்துடுதான் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நாங்க நின்றுருந்தா நீங்க எங்கேயும் போயிருக்க முடியாத. இருந்தாலும் தருவீங்க தருவீங்க தெரிஞ்சாலும் எது பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், ஒண்ணு வேணாம். இப்ப அந்த கலாலா விஷயத்துக்கு பதில்ங்கிற பேர்ல ஒண்ணு சொன்னீங்க, அது நாங்க கேட்ட கேள்விக்கு முதன்மையா பதில் இல்லைங்கிறத உங்களை விளக்குவேன். அது சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் சலாமா அப்படின்னு சொன்னீங்க, ஏதோ சலாம் விஷயம் சொல்ல போறீங்க நினைச்சோம், விட்டுப்பிட்டு மதுவு போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து சலாம் விஷயம் சொல்லிவிட்டுதான் அங்க போகணும்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி பார்த்தா நீங்க நகரவே முடியாதா? ஏன்னா நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அது மொல்லப்பத்து குழுப்பமா இருந்தாலும் சரிதான், இதுக்கு வந்து ஜக்காத்துங்கிற ஹதீஸே இல்லன்னோம், காட்டுப்பிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்ப நான் நின்றா நீங்க அடுத்து போகவே முடியாது இது வரைக்கும், நேத்திலிருந்து இது வரைக்கும் பார்த்தா. அது மட்டுமல்ல, இப்போ சில கட்டங்கள்ல சில வார்த்தைகள் வந்து மனது கஷ்டமா இருக்கும், ஆனா விவாதம் செய்யக்கூடியவங்க அதெல்லாம் பொறுத்துக்கிறனும், அது வந்து விவாதத்தினுடைய மரபு நியதி. இப்ப நீங்க இமாம்களை எல்லாம் குறை சொல்றீங்க, இருக்கிறதான சொல்லுவோம்னு நீங்க நியாயப்படுத்தலாம், ஆனா அந்த இமாம்களை மதிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு வந்து அது நிச்சயமாக புண்படுத்தும், நோயினை கொடுக்கும். அவங்களை மதிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், அப்படி இருந்தும் கூட நாங்க நிதானம் விளக்காம தானே நாங்க வாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நேற்று விவாதத்துல சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், உங்களுடைய பேச்சுல ஹனபிக்காரன் ஷாபிக்காரங்க வார்த்தையெல்லாம் வந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஒருமை சொல்லியது, வேணுமான நீங்க எல்லாம் முடிந்த பிறகு நீங்க இந்த வீழ்ச்சியில நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தும் கூட நான் சும்மா தான் இருந்தோம், ஏன் விவாதம்னு வந்துட்டா இது வந்து நம்ம டென்ஷன் அடையக்கூடாதுங்கிறது தான். அதனால இது டென்ஷன் அடைய வேணாம், எல்லாம் தந்துட்டு தான் போகணும்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இமாம்கள் எல்லாம் பிணத்தோட உடல் உழுவத அனுமதிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை தாங்கன்னு கேட்டோம். இப்ப அதை நீங்க தந்தாதான் நான் தொடருவேன் சொல்லி இப்ப நான் நிக்கிறேன், நீங்க தாங்கல. இமாம்கள் வந்து பிணத்தோட உடல் உழுவத சரின்றிருக்கிறாங்க, அந்த ஆபாசத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அது நடந்து கொண்டால் என்ன சட்டம் வேற, அது சரியா தவறா அது அடுத்த சப்ஜெக்ட். நீங்க சொன்னது அது அனுமதிச்சிருக்காங்க, நீங்க அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நேத்து எனக்கு தரல, இப்ப நீங்க தந்தாதான் நான் தொடரேன், இப்ப நான் வாங்கிட்டு வாங்க நான் நிக்கிறேன், இப்ப தந்துருக்கீங்களா, நீங்க தந்த போறா நான் தொடர்றேன். இப்படி ஒவ்வொன்னா பார்த்தாக்கா ஒத்து வராதுங்க. அதனால நீங்க சொல்றோம் சொல்றோங்கிறீங்க, இப்ப பாருங்க கலாலா விஷயம் சொன்னீங்க, மத்தக்கெல்லாம் சொல்லுவோம் நீங்க நம்பிக்கையில நான் அடுத்த விஷயம் தொடர்றேன். இப்படித்தான் ஏதோ நீங்க எல்லாம் தந்துட்ட மாதிரியும் நாங்க தான் தள்ளவங்க மாதிரியும் பேசுறீங்க, அதெல்லாம் நிதானம் எனக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் சரிதான், சில சில கருத்துக்கள் வந்து ஆனா நாங்க வந்து நாகரிகமற்ற வார்த்தைகளை யூஸ் பண்றது இல்லை, ஆனா சொல்கிற கருத்து வேண்டாம் புண்படுத்தலாம், அதுக்கு நம்ம நிதானம் இருக்க கூடாது. ஆனா வார்த்தைகள் கடுஞ்சொல்லாக இருந்தும் கூட நாங்க பொறுமையோடு விவாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புறேன். இன்னொரு விஷயம், இப்ப நான் திருமீதி தந்தாதான் உப்பவே தரணும், நீங்க நான் தருதா இருந்தா நான் அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா நீங்க ஒரு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, நான் தர்றேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா, நீங்க கேள்வி கேட்டா நாங்க